விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் சேவ் டைம் ட்ரபிள் மணி இலக்கியா online.com. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் இருந்து அண்மையிலே பதவி நீக்கப்பட்ட இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவின் எதிர்கால அரசியல் தொடர்பிலே பல்வேறு தகவல்களும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அவர் அரசாங்கத்துக்குள்ளே இருப்பாரா அல்லது எதிர்க்கட்சியிலே இணைவாரா? இது தொடர்பாக லங்காஸ்ரீ சுசில் பிரேமஜயந்தவுடன் நேர்காணல் ஒன்றையும் நடத்தியது. இதோ அந்த நேர்காணல். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல்வாதி இல்லாத கோட்டாவையும் ஆதரித்த நீங்கள் தற்போது ஏன் அவரை குறை கூறுகிறீர்கள்? ஜனாதிபத்துமாங்க 2005 தேர்தலின் போதே கோட்டாபே ராஜபக்சவை எனக்கு தெரிய வந்தது. அதற்கு முன் அவ்வளவாக பழக்கமில்லை. ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பதவிக்காலத்தின் போது கோட்டாபே ராஜபக்ச ஒரு அரச அதிகாரியாகவே இருந்தார். மகிந்த ராஜபக்சவின் உத்தரவுகளை செயற்படுத்துபவராகவே அவர் இருந்தார். எனவே அரசியலில் ஈடுபட்ட எங்களுக்கும் அவருக்கும் தொடர்புகள் பெரிதாக இருக்கவில்லை. 2019 தேர்தலின் போது நாடு இருந்த நிலையிலேயே கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பு, குறிப்பாக சஹரானின் தாக்குதல்கள் மற்றும் மதம் இன என்ற தோற்றப்பாடுகள் அந்த காலத்தில் எழுந்தன. எனவே அதனை மையப்படுத்தி ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வைக்க வேண்டியிருந்தது. இளைஞர்களின் மனங்களை வெல்லக்கூடியவர், தொழில்நுட்பம், நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்யாத ஒருவரை அன்று தேவைப்பட்டது. இதன் காரணமாகவே சிங்கள பௌத்த வாக்குகளை கொண்டு 3/2 பெரும்பான்மையை பெற முடிந்தது. எனினும் இன்று இருப்பது வித்தியாசமான சூழ்நிலை. இன்று இளைஞர்களின் எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மதம், இனம் என்ற அடிப்படையில் தேர்தல் ஒன்றுக்கு செல்ல முடியாது. விறகு கட்டைகள் இன்று சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டன. 21ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்பத்தில் மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை. அரசியலில் உங்களின் நிலைப்பாடு பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. ஓரளவு ஜனநாயக பண்புகளை கொண்டிருந்த 17வது திருத்தத்துக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். இதனை அடுத்து ஜனநாயகத்துக்கு சவால் விடுக்கும் வகையிலான 18க்கும் வாக்களித்தீர்கள். பின்னர் புதிய ஜனநாயக பண்புகளை கொண்டிருந்த 19ஆம் திருத்தத்துக்கும் நீங்கள் வாக்களித்தீர்கள். இறுதியாக நிறைவேற்று அதிகாரத்துக்கு மேலும் அதிகாரங்களை வழங்கி ஜனநாயகத்துக்கு எதிரான பண்புகளை கொண்ட 20ஆம் திருத்தத்துக்கும் நீங்கள் கைகளையும் உயர்த்தினீர்கள். அனுபவமிக்க கல்வி திறமை கொண்ட உங்களின் இந்த மாறுபட்ட நிலை பாட்டுக்கு காரணம் என்ன? இலங்கையின் அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 1987 இந்திய இலங்கை உடன்படிக்கையை நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியான J.R. ஜெயவர்த்தன செய்து கொண்ட போது அதனை ஆட்சேபித்து காமினி ஜெயசூரிய பதவி விலகினார். எனினும் அதற்கு பின் வந்த காலகட்டங்களில் அரசாங்க கட்சியில் உள்ள எவரும் அரசாங்கத்தின் உடன்படிக்கைகளுக்கு எதிர்ப்பை வெளியிட்டு பதவி விலகவில்லை. எனவே 17, 18, 19 மற்றும் 20ஆம் அரசியல் திருத்தங்களுக்கு வாக்களித்தமை தொடர்பில் இப்போது பேசி பயனில்லை. தற்போது என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது என்பதையே பார்க்க வேண்டும். 1978 ஜனாதிபதி J.R. ஜெயவர்த்தன நாட்டின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்ற போது அன்றைய அரசியல்வாதிகளான என். எம். பெரேரா மற்றும் கொல்வின் ஆர். டி. சில்வா போன்றோர் கூறிய கருத்துக்களை பார்த்தால் அவர்கள் எதிர்காலத்தை பற்றி எந்தளவு தூரநோக்க சிந்தனையை கொண்டிருந்தார்கள் என்பதை காண முடியும். எனவே எதிர்காலத்தில் அரசியல் அமைப்பில் திருத்தங்களை செய்யாமல் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை தயார்படுத்த வேண்டும். இலங்கையில் நீண்ட காலமாக தொடரும் இனப்பிரச்சினை உட்பட்ட விடயங்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த அரசியல் அமைப்பு அமைய வேண்டும். இனப்பிரச்சினைக்கு தீர்வாக அதிகாரங்களை பகிரும் செயற்பாட்டில் 2வது அதிகார சபை ஒன்றுக்கான தேவையும் இந்த அரசியல் அமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டும். இன பிரச்சனைக்கு தீர்வு காணும் விடயத்திலே புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக உங்களின் கருத்து என்ன? இனப்பிரச்சனை தீர்வுக்காக அண்டை நாட்டின் உதாரணங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். எனினும் அந்த நாட்டின் நிர்வாக அமைப்புகளை அப்படியே பிரதிபலிக்காமல் விவாதங்களை நடத்தி எமது நாட்டுக்கு தேவையான வகையில் அதிகாரங்களை பகிர முடியும். இதன் போது புதிய அரசியல் அமைப்பு ஒன்று அவசியம். அதிலும் அந்த அரசியல் அமைப்பு நாடாளுமன்றத்தினால் தயாரிக்கப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் அரசியல் அமைப்பு ஒன்றை தயாரிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களின் ஊடாக அரசியல் அமைப்பு ஒன்று தயாரிக்கப்பட்டு அதன் பின்னர் தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும். தேர்தல் ஒன்று தொகுதி முறை மற்றும் விகிதாசார முறைகளின் கீழ் நடத்தப்பட வேண்டும்.
நாட்டின் அரசியலில் இன்று நீங்கள் கிளர்ச்சிக்காரரா? உங்களின் தலைமையிலே ஒரு குழு இயங்குகிறதா? மைத்திரிபால சிறிசேன உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். சந்திரிகா குமாரதுங்கவுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. உங்களின் அடுத்த கட்ட செயற்பாடு என்ன? மிக கத்தாம சந்திரிகா குமாரதுங்கவை பொறுத்தவரை அவர் பிரதான அரசியலில் ஈடுபட போவதில்லை. எவருடனும் இன்னும் பேசவில்லை. என்னை பொறுத்தவரையில் ராஜாங்க அமைச்சு பதவியில் இருந்தே நான் நீக்கப்பட்டுள்ளேன். எனினும் பொதுஜன பெருமுன கட்சியின் அங்கத்துவத்தில் இருந்து நான் நீக்கப்படவில்லை. எனவே அந்த நிலை வருமானால் நீதிமன்றத்தில் சந்திக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், மகிந்த ராஜபக்ச உட்பட 54 பேர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வெற்றிலை சின்னத்தின் கீழ், எனது கையொப்பத்தின் கீழ் 2015 ஆண்டுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட்டனர். எனினும் 2017 ஆண்டு காலத்தில் மொட்டு சின்னத்தை கொண்ட பொதுஜன பெருமுன கட்சியின் உறுப்பினர்கள் நிலையை அவர்கள் பெற்றுக்கொண்டனர். அரசியல் அமைப்பின்படி ஒரு அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் போது வேறு கட்சியின் உறுப்பினர் நிலையை பெற்றுக்கொள்ள முடியாது. இது விசாரணைகள் இன்றி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகும். எரிவாயுவுக்கு வரிசை, ஏனைய பொருட்களுக்கு வரிசைகளுக்கு இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல, ஏனைய அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும். இதற்கு உங்களின் நிலைப்பாடு என்ன? ஜனதாபல பொறுத்து பிரச்சனைட்ட நாட்டின் இன்றைய பிரச்சனைக்கு முன்னைய அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும். இன்றைய நாட்டின் பிரச்சனைக்கு முன்கூட்டியே தயார் நிலை இல்லாமையே காரணமாகும். குறிப்பாக அரசு அதிகாரிகள் கொரோனா காலத்தில் முன்கூட்டிய தயார் நிலைக்கு செல்லவில்லை. இதுவே இன்றுள்ள பிரச்சனைக்கான காரணமாகும். தங்க இருப்பு தொடர்பாக அரசு அதிகாரிகள் கூறிய கருத்துக்களை கேட்டால் அவர்களின் பொறுப்பற்ற செயற்பாடுகளை தெரிந்து கொள்ளலாம். தங்கம் வேண்டும் என்று கூறினால் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இருக்கும் சிலரிடம் கூறினால் அவர்கள் தங்களை கொண்டு வந்து தருவார்கள். இதுவே இன்றுள்ள நிலையாக உள்ளது. எதிர்காலத்தில் ஜேவிபி அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கும் வாய்ப்புகள் உள்ளனவா? எதுவும் நடக்காது என்று கூற முடியாது. நாட்டை ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சி கடந்த தேர்தலில் பூச்சி நிலைக்கு சென்றவை சிறந்த உதாரணமாகும். எனவே இளைஞர்களின் எழுச்சியுடன் புதிய அரசியல் வியூகங்கள் வரலாம். பல்வேறு தரப்பினரும் ஒருமித்த கருத்துக்கு வரும்போது புதிய முன்னணி உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. முன்னைய தேர்தல்களை போன்று இனம் மதம் என்ற அடிப்படையில் தேர்தலில் வாக்கு கேட்க முடியாது. இவ்வாறான புதிய அரசியல் எழுச்சி வரும்போது தற்போதுள்ள கட்சிகளும் பூச்சிய நிலைக்கு செல்லலாம். விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா ஆன்லைன் .com